வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டிசம்பர் 2022 ஒரு கிவ்அவே வச்சுருந்தோம். அந்த கிவ்அவேக்காக நான் இன்னும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலை, ஆனால் கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மினி பெயிண்டிங் கிட்ட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இருக்கும்னா, ஒரு 6 கலரில் பெயிண்ட் இருக்குங்க, கூடவே ஒரு ப்ரெஷ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸில் இருக்கிற ஒரு கேன்வாஸ் போர்டும் அதுக்குரிய ஸ்டாண்டும் இருக்கும். இந்த மினி கேன்வாஸ் போர்டில் ஒரு புலியோட கார்ட்டூன் இமேஜ் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இந்த கேன்வாஸ் போர்டுக்கு மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கும். அந்த கவரை பிரிச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே இருக்கிற கேன்வாஸ் போர்டை எடுத்து வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சும்மா சாம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் இருக்கிற இந்த புலியோட இமேஜ் வந்து இதை புலி தான் வரும்ன்ட்டு இல்லை, வேறு ஏதாவது சீனரி இருக்கிற மாதிரி கூட இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த கிஃப்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருந்ததுன்னா இதுக்கு மேலே வந்து ஒயிட் கலரில் செஸோ அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்டில் உங்களுக்கு பிடிச்ச மினி அக்ரலிக் பெயிண்டிங் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட்டை பற்றி சொல்லணும்னா, இது வந்து பார்க்குறதுக்கு வந்து டெம்பரா பெயிண்ட்டுடைய பாக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து அக்ரலிக் பெயிண்ட் தான் இருக்கும். பெயிண்ட் வந்து நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். நம்ம ஏதாவது 2 அல்லது 3 கலரை ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக கூட கலரெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் நான் ரெடி பண்ணுறதுக்காக ரெட் அண்ட் எல்லோ கலந்துருந்தேன். இப்போ ஆரஞ்சு கலர் கிடச்சிருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிட்டு நான் இதுக்கு கலர் பண்ணிக்கிறேன். கிவ்அவே வின்னர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக நான் சில கிராஃப்டிங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். சில கிராஃப்டிங்ஸ் வந்து இன்னும் வாங்கலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோவுக்குமே அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து சில கேள்விகள் கூட ஒவ்வொரு வீடியோலையும் கேட்டிருப்பேன். அதுக்கு ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே லைக் நம்பரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களில் இருந்து மினிமம் ஒரு 5 வின்னர்ஸாவது செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி இது இன்க்ரீஸ் ஆகலாம். சில பேர்லாம் கிவ்அவே ரூல்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் என்ன மாதிரி ரூல்ஸ் சொல்லியிருக்கனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ரொம்ப சின்சியராக ஹானஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஹானஸ்ட்டாக ப்ளே பண்ணவங்களுடைய நேம் லிஸ்ட்லாம் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பேர் எல்லாத்தையுமே தனித்தனி பேப்பரில் எழுதிட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதிலிருந்து நம்ம வின்னர்ஸை செலக்ட் பண்ண போகிறோம். யார் வேணாலும் வின்னர்ஸாக வரலாம், ஏன்னா யார் இவங்க தான் வருவாங்கன்னு நம்ம குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த வின்னர்ஸ் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்போ வந்து உங்களால் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு கரெக்டாக தர முடியுமா, உங்களோட அட்ரஸ் கரெக்டாக தர முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க, வீட்லேயும் கேட்டுக்கோங்க. ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து எங்களோட ஃபோன் நம்பர்லாம் தரமாட்டோம், எங்களோட அட்ரஸ்லாம் தரமாட்டோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க முன்னாடி. நான் வந்து ஒரு பொண்ணுக்கு கிஃப்ட் அனுப்பிவிட்டு அவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அது திருப்பி ரிட்டர்ன் ஆகி எனக்கே வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து ஃபோன் நம்பர் தரல அப்படின்னா நீங்கள் உடனே எனக்கு சொல்லிடுங்க, மெயில் பண்ணிடுங்க. மெயில் ஐடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். revas@0009@gmail.com அல்லது revathisivakumar5@gmail.com இந்த 2 மெயில் ஐடியில் ஏதாவது ஒரு மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் ரொம்ப சேஃபாக இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களோட ஃபோன் நம்பர் நான் எதுக்காக கேட்குறேன்னா, கொரியர் ஆஃபீஸில் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணும்போது உங்களோட நம்பர் கண்டிப்பாக தேவைப்படுங்க. உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அதுக்காக தான் உங்களோட அம்மா அப்பா நம்பரோ அல்லது உங்களோட நம்பரோ கேட்குறேன். அது மாதிரி ஃபோன் நம்பரை வந்து தயவு செஞ்சு இப்போ யூடியூப்பில் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுக்காதீங்க. அது அப்படி கொடுத்தீங்கன்னா அது சேஃப் கிடையாதுங்க. மெயிலில் மட்டும்தான் உங்களோட நம்பரும் அட்ரஸும் நீங்கள் சென்ட் பண்ணணும். இப்போ வரைக்கும் நான் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் சாட்டின் ரிப்பன் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கிவ்அவே வின்னர்ஸ் கொடுக்கறதுக்காக ஆயில் பேஸ்டல்ஸ் வாங்கியிருக்கேன், ஃபெவிபான் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூவும் க்ளூ ஸ்டிக்ஸும் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக கிளிட்டர் க்ளூவும் கூடவே கிரே பேப்பரும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த திங்ஸோடவே ஏதாவது ஒரு பெயிண்டிங் கிட் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேங்க. இப்போ வந்து இந்த அக்ரலிக் பெயிண்டிங் கிட் இருக்குல்ல, இது அல்லது ஸ்குவீஷி டாய் பெயிண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டோ, இல்லைனா வுட்டில் பெயிண்ட் பண்ணுற மாதிரியான செட்டோ, இல்லைனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், கிளாஸ் பெயிண்டிங் கிட் அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவோட சில வீடியோ கிளிப்ஸ் மட்டும் இந்த வீடியோலையும் நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் வேணால் பாருங்கள். இது மாதிரி ஒரு 4 விதமாக பெயிண்ட் பண்ணக்கூடிய இந்த பெயிண்டிங் செட் இருக்கு இல்லைங்களா, இதிலிருந்து ஏதாவது ஒன்று உங்களோட கிஃப்ட் பேக்கில் இருக்கும். சிலர் வந்து கிஃப்ட் கொடுக்கும்போது போரக்ஸ் சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போரக்ஸும் சேர்த்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிலர் வந்து கிளியர் க்ளூ வேணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கிளியர் க்ளூ வந்து இங்கேருந்து அனுப்ப முடியுதா என்னன்னு தெரியல, என்னால் முடிஞ்சதுன்னா நான் அதுவும் சேர்த்து வாங்கி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஹார்ட் க்ளூ கன் வந்து சொல்லி வச்சுருக்கேன், மொத்த கடையில் தான் நான் வாங்குவேன் போயிட்டு, அந்த கடையில் நான் ஊருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு அப்படின்னா க்ளூ கன்னும் க்ளூ ஸ்டிக்கும் சேர்த்து வரும். அதுக்கப்புறம் ஃபோமி கிளே ஏர் ட்ரை கிளே கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், இன்னும் வாங்கலை நான்.
இன்னும் சில பொருட்கள் வந்து இதை விட இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் இப்போ ஏற்கனவே சொன்ன பொருட்களை விட கம்மி ஆகாது. இதுதான் அந்த கிளாஸ் பெயிண்டிங் கிட். இதில் பார்த்தீங்கன்னா 8 கலரில் கலர் பெயிண்ட் இருக்கும். கிளாஸ் பெயிண்ட் தான் இது. இந்த கிளாஸ் பெயிண்டிங் செட்டில் இருக்கிற இந்த போர்டு வந்து கிளாஸ் கிடையாதுங்க, இது வந்து பிளாஸ்டிக் தான். இதில் வந்துட்டு நம்ம 3D அவுட்லைனெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுலேயே அவுட்லைன் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு விருப்பமான கலர்கள் எடுத்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் வால்டக்கராக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.